ஆமாம், நீ படிக்கக்கூடாதுன்னு சொல்கிற, இந்துத்துவால் நீ படிக்கக்கூடாதுன்னு சொல்கிற. நீ வந்து இந்துத்துவாலே பல விதங்கள் இருக்கிறது. ஒரு சில கோயில்களில் நீ ஒரு சில இந்துக்களை உள்ளே விடுறது கிடையாது. இப்படி இருக்கிற பட்சத்தில் நான் ஏன் அந்த மதத்தில் இருக்கணும்னு கேட்குறேண்ணா? அப்போ அப்படிப்பட்ட மதம் வேண்டான்ற நான். அதனால தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லி அந்த மதத்துலேருந்து அவர் வெளியே வந்து புத்த மதத்தை விட்டார். இவங்க இப்போது இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, எல்லா கூட்டங்களிலும் இந்து முன்னணி வைக்கக்கூடிய எல்லா கூட்டங்களிலும் அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன, இந்துக்கள் உரிமை பாதிக்கப்படுகிறது, இந்துக்கள் நாட்டில் சுதந்திரமாக கிடையாது, இந்துக்களில் இந்த நாட்டில் வந்து 85% அதிகமாக யார் இருக்கிறாங்க, இந்துக்கள் தான் இருக்கிறாங்க, இவங்க தான் பெரும்பான்மையாக இருக்கும்போது இவங்களுடைய உரிமை எப்படி பாதிக்கப்படும்? இன்றைக்கி வந்து அவங்க சொல்கிறாங்களே எங்கள் உரிமை பாதிக்கப்படுறது, ஒரு விஷயம் கூட கிடையாது. நான் சொல்ல பாருங்க, இன்றைக்கி இஸ்லாமியர்களை இங்கிருந்து விரட்ட வேண்டும் என்ற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க உரிமை பாதிக்கப்படுதா இல்லையா? சர்டிஃபிகேட் கொடு, எங்கே போய் அவன் சர்டிஃபிகேட் கொடுப்பான், எங்கே போய் கண்டுபிடிப்பான்? சிஏஏன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இன்றைக்கி இஸ்லாமியர்கள் ஒடுக்கி கொண்டு இருக்கிற இந்த ஒன்றிய அரசு. ரெண்டாவது கிறிஸ்தவர்கள். இப்போ இவங்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்க சர்ச் நடத்துகிறாங்க, நடத்தக்கூடாது, இவங்க ஜெபம் பண்ணுறாங்க, பண்ணக்கூடாது, இவங்க வந்து ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க, கொடுக்கக்கூடாது. நான் என்ன கேட்குறேன், கொடுக்கக்கூடாது என்று சட்டம் சொல்கிறதா? அப்படி இருக்கிற பட்சம் நீ ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற? அப்போ இவங்க நோக்கம் என்னென்னா, ஒட்டுமொத்த இந்தியாவையும் கிறிஸ்தவ நாடாக மாற்றிட போகிறாங்கன்ற பயத்தில் இவங்க இப்படிப்பட்ட ஒரு வன்மத்தை நீ திணித்து கொண்டு இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது. இவங்களுடைய உரிமை ஒரு நாளும் பாதிக்கப்படவே இல்லை, அவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க, அவங்க சபை யாரும் இடிக்கலை, அவங்களுடைய கோயில்கள் யாரும் இடிக்கிறாங்களா இல்லை? ஆனால் புறம்போக்குறது நிறைய கோயிலை கட்டி அதை தான் அரசாங்கம் எடுக்குதே தவிர, பட்டா நிலத்தில் கட்டப்பட்ட முறையாக வரி செலுத்தப்படக்கூடிய எந்த கோயிலும் எடுக்கிறது கிடையாது. அப்படி இருக்க பட்சத்தில் எப்படி அவர் உரிமை மீட்க பாதிக்கப்படும்? அதே நீங்கள் இப்போ இந்த இடத்துல சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்வி, திமுக ஆட்சிக்கு பின்னாகத்தான் புறம்போக்கு இடங்களில் இருக்கக்கூடிய கோயில்களை அறநிலையத்துக்கு சேராத கோயில்கள் எல்லாம் அகற்றிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க சிறுபான்மையின மக்களை வந்து ஒடுக்கிறது வந்து இந்துத்துவம்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? ஆனால் திமுக சொல்கிறாங்க நாங்கள் வந்து சிறுபான்மையின மக்களுடைய காவலாளி அப்படின்ற ஒரு போர்வையில் இருக்கிறாங்க இல்லைங்களா? நீங்களே சொல்கிறீங்க போர்வையில் தான் இருக்கிறாங்களே தவிர, ஆனால் அவங்க காவலாளி கிடையாது. கரெக்டான பாயிண்ட் இல்லையா? அவங்க முன்னுக்கு இல்லை, நீங்கள் சொன்னது கரெக்டு. நீங்கள் சொன்ன அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிற ஓனாய். சரிங்க, இதுதான் விஷயம். நீங்களே என்ன சொல்லுங்க, அவங்க போர்வையில் தான் வந்திருக்காங்க தவிர உண்மையாகவே வரல காவலர்கள் கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நாங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, சிறுபான்மை. யார் சொல்றது? திமுக ஆட்சி. சொல்றாங்க கரெக்ட். அவங்க நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் முழு பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு கொடுக்குறாங்க? இதை ஒரு விஷயம் சொல்லுங்க, பாதுகாப்பு மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் எல்லாம் என்ன நலத்திட்டங்கள் செஞ்சாங்க? நம்ம பார்க்குறோம் இல்லைங்க தமிழக அரசு மக்களுக்கு என்ன. தமிழகத்தில் இனி கஞ்சா அதிகமாயிட்டு இருக்கு. ஆமாங்க, நல்லா புரிஞ்சுங்களேங்க. போதை அதிகமாயிட்டு இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு நிறைய பேர் வாழ வீடு கிடையாது. அதுக்கு தான் என் ஸ்டாலின் இப்போ சொல்லிக்கிற அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. 1,00,000 ரூபா கொடுக்குறாங்களா? 1,00,000 ரூபா என்ன பண்ண முடியும்? வீடு கட்ட முடியுமா? கூட நீ பணம் போடுன்றாங்க. இப்போது சமீபமாக வந்து ஒரு மகாபலிபுரம் பூஞ்சேரி பகுதியில் இந்த அந்த இருளூர் கம்யூனிட்டி மக்கள் அவங்களுக்கு வந்து வீடு கொடுத்தாங்க. நம்ம பேர் வந்து மறந்துட்டேன். செக் கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்து கடை அறிவிக்கிற சொல்கிறாங்க, கொடுத்த கொஞ்சம் தான் செக்கெல்லாம் பிடிக்கிறாங்களாம், காசு கொடுக்கல, நம்ம பேட்டி கொடுத்துருக்கு. இதே திராவிட ஆட்சியில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்கும்பொழுது இவர்கள் எப்படி சிறுபான்மை மக்களுக்கு காவலாக இருப்பார்கள்? எந்த பாதுகாப்புமே இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் காணப்படுது. அடுத்த விஷயம் என்னென்னா, தமிழகத்தில் வந்து புறம்போக்கத்தக்கூடிய கோயில்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி இடிக்கிறாங்க, திமுக ஆட்சி தான் நடக்குது அப்படின்னா அது கிடையாது. எல்லா ஆட்சியிலும் நடக்கிறது. ஏன் இப்போ ஒன்றிய அரசு இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சபைகளையும் உடைக்கலையா, அடிக்கலையா, எல்லா சபையும் மூடலையா, எல்லா மசூதிகளையும் மூடி? இப்போது திருப்பூரில் ஒரு சபையை மூணாங்க, மசூதியை மூணாங்களா இல்லையா, அதுக்காக எத்தனை பேர் போராட்டம் பண்ணாங்க? அப்போ சிறுபான்மை மக்கள் இவங்க பாதுகாவலரா இல்லை? அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, சொல்கிறவங்க செய்கிறாங்களா? செய்யக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் இல்லை. ஏன்னா அவங்க ஓட்டு கேட்டு வரும்பொழுதெல்லாம் சொன்னாங்க, நாங்கள் சிறுபான்மையில மக்களுக்கு நாங்கள் வந்து பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. மதசார்பற்ற முறையில் சொன்னாங்க. அப்போ இவங்க வந்து சிறுபான்மையின மக்கள் வந்து இவங்களுடைய அந்த வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு ஏமாற்ற. மதுபான கடைக்கு பாதுகாப்பு இருக்கு. ஆமாங்க, இது மதுபான கடைக்கு போலீஸை போட்டு க்யூவில் நிற்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது இந்த அரசு. ஆமாங்க, இந்த அரசு மட்டும் எல்லா அரசுமே கொடுக்குது. ஒரு ஆட்டோவில் எழுதிடுறாங்க, ஒரு ஆட்டோவில், விபத்து இல்லாத தமிழகம் வளமான தமிழகம், பக்கத்தில் அரசாங்க லோகோ. எனக்கு பயங்கர ஷாக். ஒரு விபத்து இல்லைன்னா தமிழகம் வளமாக மாறுமானா? மது இல்லாத தமிழகமும் போதை இல்லாத தமிழகம் தான் வளமான தமிழகம். இதை அவங்களா எழுத முடியுமா? தைரியம் இருக்கிறதா?
இன்றைக்கு இதற்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட அரசுகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களை பாதுகாப்பு கொடுக்க முடியலை. கொடுக்கவும் அவங்களால சொல்ல இன்ன வரைக்கும் ஒரு அறிக்கை கூட அவர் கொடுக்காமல் இருக்கிற பட்சத்தில் இவர்கள் எப்படி சிறுபான்மைக்கு காவலராக இருக்க முடியும்? ஒரு நாளும் முடியவே முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு இன்ன வரைக்கும் யாரும் பாதுகாப்பு இல்லை. தமிழகத்தில் பாதுகாப்பு கிடையாதுங்க. தமிழகத்தில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஆணித்தரமான உண்மை, மறுக்கவே முடியாது யாராலுமே. நீங்கள் கடந்த நாட்கள் இல்லைங்கய்யா ஒரு சட்டை போடுறதுக்கு கூட சுதந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் போராடிட்டு இருந்தீங்க. இப்போது ஒரு ஒருத்தர் ஆடை அணிந்திருக்கிற ஒரு ஆடையை வந்து ஒருத்தங்க வந்து அவமானப்படுத்துகிறாங்க, ஒரு ஆடையின் நிமித்தமாக வந்து அவங்கள துக்கப்படுத்துகிறாங்க அப்படின்ற போது அது ஒரு மனித உரிமை மீறலாக இருக்குது இல்லைங்களா? அப்போ மனித உரிமை ஆணையத்தில் அதற்கான எதிர்ப்புகள் எதுவும் தெரிவிக்கலைங்களா? இல்லை, மனித உரிமை ஆணையம் வந்து உண்மையே செயல்படுகிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. பல வழக்குகள் வந்து மனித உரிமை ஆணையத்தில் தொடுத்து நிறைய பேரை வந்து நிறைய காவல் அதிகாரிகளும் இல்லை ஆர்டிஓக்களையும் வந்து ஃபைன் போட்டிருக்கிறது. இப்போ கூட சமீபமாக கோயம்புத்தூர் பகுதியில் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஃபைன் போட்டிருக்கிறாங்க. பட் ஆனால் எல்லா வழக்குகளுக்கும் அவங்க இறங்கி செய்கிறாங்களான்னு இல்லை. சில வழக்குகள் நிலவிலே இருக்கிறது. ஏதோ ஒரு சில நேரங்களில் மனித உரிமை ஆணையம் சரியான முறையில் அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. அதனால் அங்கே வரவேற்கத்தக்கது. இப்போ இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு ஒரே ஒரு வழி எதுன்னு சொன்னால் சிறுபான்மை ஆணையம். சிறுபான்மை ஆணையம் கூட ஓரளவுக்கு சொல்ல முடியாது, மனித உரிமை ஆணையம் ஓகே. இப்போ இருக்கக்கூடிய அவர்களுக்கு பாதுகாப்பு மனித உரிமை ஆணையம் ஒரு 30% கிறிஸ்தவர்களுக்கும் இல்லை சிறுபான்மை மக்களுக்கும் இல்லை ஒடுக்கப்படுற மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொல்லி மக்கள் நம்புகிறார்கள். இப்போ நீதிமன்றங்கள் கிடையாது, காவல்துறைகள் கிடையாது, இந்த வருவாய்க்குறை சுத்தமாக கிடையாது. இருக்கிறதுலையே மிகவும் வஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இந்த கலெக்டர் அண்டரில் இருக்கக்கூடிய அந்த வருவாய்த்துறை தான். இவர்கள் தான் இந்த நாட்டினுடைய மத நல்லிணக்கத்தை கெடுத்து ஒருதலைபட்சமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்டில் இருப்பதனால் தான் நாட்டில் மத நல்லிணக்கம் கெட்டுப்போகிறது, சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகிறார். இவர்களை ஒழுங்காக இவங்க வந்து நிர்வாகிக்கலை இந்த அரசாங்கம், இதுதான் காரணம். அது எடுத்துக்காட்டு கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, திண்டுக்கல் பகுதியில். நீங்கள் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு முன்பாக அலுவலகங்களுக்கு முன்பாக சென்று நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க, அவங்க சைடு உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல, நீதி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கலெக்டரேட் வரைக்கும் நீங்கள் போய் போராடுறீங்க. அப்போது வருவாய்த்துறைக்கு மேலே நீங்கள் கலெக்டரேட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது கலெக்டருமா உங்களுக்கு உதவி பண்ணலை? கலெக்டர் பார்க்கவே முடியலையே. அவங்க பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி மீறி பார்த்தாலும் பீஸ் கமிட்டின்னு ஒன்று போட்டுறாங்க. என்ன சொல்றீங்க, சாதாரண மக்கள் எங்களால தான் பார்க்க முடியல அப்படின்னா அட்வொகேட் உங்களால? இல்லை இல்லை, அவங்க பீஸ் கமிட்டின்னு ஒரு விஷயம் போடுறாங்க. சரிங்க, அந்த பீஸ் கமிட்டி போடணும், மறுபடியும் ஆடியோ பாருன்றாங்க. ஆடியோ தாசிதார் பாசுறது, தாசிதார் பேசுறது, தாசிதாருக்கு அப்புறம் முடியும் ஆடியோ தான், ஆடியோ கலெக்டர் போனால் ரிஜெக்ட் ஆகிடுது, அதை முடிஞ்சு போச்சு. அப்போ இது நாள் கடத்த தான் பார்க்குறாங்களோ? இல்லை, இது நாள் கடத்துறாங்களா இல்லையான்னு அதை விட மக்களை ஒடுக்குகிறார்கள். இரண்டாவது, சிறுபான்மை மக்கள் இருக்கவே கூடாது என்ற ஒரு சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி வந்து இந்தியாவை இந்துக்கள் நாடாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு சில சன் பரிவார அமைப்புகள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு முக்கிய பங்கு வந்து இந்து முன்னணிக்கு இருக்குது. இது வந்து காடேஸ்வரன் அவர்கள் வந்து அவர் பல இடங்களில் இந்துக்களின் பிரச்சார பீரங்கின்ற மாதிரி உரிமை மீட்பு போராட்டம் சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா புரிந்து கொள்ள, உங்களுடைய உரிமை மீட்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நீங்கள் கேட்கணும் தவிர பிற மதங்களை நீங்கள் விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது அப்போது எல்லா கூட்டங்களிலும் அப்படின்னா அவர்கள் நடத்தக்கூடிய இந்து முனி நடத்தக்கூடிய எல்லா கூட்டங்களிலும் அவர்கள் பேசக்கூடிய விஷயம் என்னென்னா கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிறாங்க. இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? கடைசன் அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா? இல்லை அதில் இருக்கக்கூடிய இந்து முனியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு தகுதி இருக்கிறதா? மற்ற பிற மதங்களை விமர்சித்து பிற மதத்தினுடைய இருதயத்தை புண்படுத்தக்கூடிய பேசுகிறவங்களா, மனித பிறவிகளா, மனித ஜென்மங்களா? சரிங்க, நீங்கள் இப்போ அதை கிறிஸ்தவத்தை பற்றி சொல்கிறனால உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். சமீபத்தில் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து அந்த செஸ்ல இருக்கக்கூடிய ராஜாக்கு மேல இருக்கக்கூடிய சில அந்தாலும் ஒரு பைத்தியகாரங்க, அவன் ஒன்னா நம்பர் பைத்தியகாரன். ஏங்க அப்படி சொல்றீங்க? செஸ் யார் கண்டுபிடிச்சா? இந்தியர்களுடைய விளையாட்டு. இங்கிருந்து ஸ்பிரிட் ஆகி ஐரோப்பியா அப்படியே பல கண்டங்களுக்கு போச்சு. ஆமாங்க, இந்தியக்காரன் வந்து சிலையை வச்சான். அது முட்டாள்தனமா இல்லை? எவ்வளோ ஒரு வன்மம் இல்லை இதெல்லாம். விஷம் கக்குற பாம்போட மோசமான ஓனாய் அந்தால தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டாரு, அதை தாண்டி இன்னொரு கேள்வி கேட்டு போயிடுவார். தமிழ்நாட்டில் இந்தியாவில் வாழ தகுதியற்ற ஒரு நபர் தான் அர்ஜுன் சம்பத். இவரை வச்சு நாட்டில் இவரெல்லாம் வந்து என்றைக்கோ கைது செஞ்சுருக்கணும், அவரை குண்டர் சட்டத்தில் அடைச்சிருக்கணும், அவருடைய இயக்கத்தை தடை செஞ்சுருக்கணும். இன்றைக்கி வந்து அராஜகம் செய்து கொண்டிருக்கிற அர்ஜுன் சம்பத் அவர்கள் செஸ்ஸு தலையில் சிலுவை இருக்கான், அந்த சிலுவை எடுக்கணுமா? அது சிலுவையாது, ப்ளஸ்ஸுங்க. அது ஒரு ராஜா தலையில் ப்ளஸ் இருக்குது. அப்போது கால்குலேட்டரில் ப்ளஸ் இருக்குது, எடுத்துருவோமா? ஆம்புலன்ஸில் ப்ளஸ் இருக்குது, எடுத்துடலாமா? பைத்தியக்காரனாக இருக்க மாட்டான் இருந்தாலும். இவனை வச்சுக்கினு இந்த நாடு நாசமாக போயிருந்தது. இல்லை, ஒரு ஒரு இளைய மக்களுக்கு கூட ஒரு படித்தவங்களுக்கு பகுத்தறிக்கை இருக்கிறவங்களுக்கு தெரியும், அது ஒரு ப்ளஸ் ஒரு கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு
கிராஸ் அப்படின்றத விட அது ஒரு கூட்டல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், ப்ளஸ்ன்றது தெரியும். ஆனால் இப்படி ஒரு சொற்ப ஒரு காரியத்தை வந்து ஏன் பண்ணுறாருன்னா, இந்த நாட்டில் ஒரு மலிவான அரசியல் பண்ணி அதன் மூலியமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு கேவலமான சிந்தை அவருக்கு இருக்குது. இதுதான் விஷயம் அவருக்கு. இதனால தான் ஏதாவது கான்ட்ரவர்சியாக பேசி, இப்போ நீங்கள் பாருங்களேன், அரசியல் பண்ணணும், எப்படி பண்ணணும், ஏதோ ஒரு விஷயம் கான்ட்ரவர்சியாக பேசி சர்ச்சையை உருவாக்கி அதன் மூலிமா என்ன பண்ணோம், ஒரு பணம் சம்பாதிப்பதற்காக இப்படி ஒரு மோசமான விஷயத்தை பண்ணுறாரு. இது இவங்க மட்டும் செய்யலை, தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவ அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் பேசுகிறாங்க. அதுக்கு எடுத்துக்க அண்ணாமலையும் ஒரு எடுத்துக்காட்டு. இப்போது நிதியமைச்சர் மேலே வந்து செருப்பு வீசினாங்கன்னு சொல்லிட்டு பல இடங்களில் பார்த்துருப்பீங்க, ஆடியோ கிளிப் ஒன்று வந்திருக்கு, அதில் பேசுகிறாரு இது எப்படி நம்ம அரசியல் பண்ணலாம், ஏர்போர்ட்டில் எவ்வளோ கூட்டம் இருக்குது, எப்போது வந்து நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்வதற்காக நீங்கள் வரவில்லை, நீ மக்களை பேணி காப்பதில் வரல, மத அரசியலை தூண்டி நாட்டில் மதக்கலவரத்தை உண்டாக்கி இந்த நாட்டை சீர்குலை ஏற்படுத்தி அதில் நீங்கள் குளிர் காஞ்சி நீங்கள் பணம் சம்பாதித்து அரசியல் பண்ணணுன்றதுக்காக தான் அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கிறாங்க. சமீபத்தில் கூட பாஜக தலைவர் மதுரையில் டாக்டர் சரவணன் வெளியே வந்துட்டார். இல்லை, அவருடைய கருத்தை நீங்கள் கேட்டேன், இவர்கள் தான் செருப்பு பேச சொன்னார்கள், மத பிரச்சனை பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லி அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ இந்த ஒன்றிய அரசு ஒருதலைபட்சமாகவே செயல்படுது, யாருக்கு, இந்துத்துவாக்கு மட்டும் வேலை செய்கிறது, மற்ற எல்லா பிற மதத்திற்கும் சிறுபான்மை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எதிராகவே வேலை செய்து கொண்டிருக்குது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மதசார்பற்ற ஒரு இயக்கங்க, இயக்கம் மதசார்பற்ற ஒரு இயக்கம், மதசார்பற்ற இயக்கம் என்ன தெரியுமா, அவன் சாதி பார்க்க மாட்டான், இனம் பார்க்க மாட்டான், மொழி பார்க்க மாட்டான், நிறம் பார்க்க மாட்டான், இதையும் பார்க்க மாட்டான்,